இந்த பப்பாளி செடியை நாட்டு நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குழந்தையை பார்க்கப்போ பார்த்தா மட்டும்தான் இதில் அதிகப்படியான லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் டெய்லி பராமரிப்பும் கவனிப்பும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செடி வந்து லாஸ் இல்லாமல் கொண்டு, அதாவது 1000 செடி ஊன்றீங்க அப்படின்னால் 1000 செடி உங்களால் புளை இல்லாமல் கொண்டு விட்டாங்க. நமக்கு செடி குரோத் கம்மியாக இருக்கிறதா முக்கியம். ஏன்னா செடி அதிகம் வளர்ந்துருச்சு அப்படின்னா காய் இருக்கிற வரைக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து செடியுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும்னா அந்த மாதிரி வந்து நான் வந்து நிறையா நுண்ணுயிரிகள் டெவலப் பண்ணி மதர் கல்ச்சராக வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 போட்டிருக்கிறது உங்களுக்கு அசோஸ்பைரியலாம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, தென் வந்து பார்த்திங்கன்னா சூடாமோனாஸ். ரெட் லேடி அப்படின்ற ஒரு இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 150 காய் காய்க்கும்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. 150 to 200 காய் காய்க்கும்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் வச்சுட்டுனா 500 ரூபாய் ஒரு செடி ஒர்த்து. ஆக்சுவலாக மற்ற பயிர் 5 வருடங்கள் நீங்கள் பாடுபட்டு என்ன எடுக்க முடியுமோ அதை நீங்கள் 2 வருடத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகம் இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு, நெல், மக்காச்சோளம் பல்வேறு பயிர்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த பப்பாளியை வந்து பார்த்தீங்கன்னா பயிரிட்றீங்க, ஓகே, அதுக்கு என்னென்ன காரணம் அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரவணன். சின்னசேலம் தாலுக்கு பக்கத்தில் வெட்டிப்பெருமாளகர்ன்ற ஒரு கிராமத்தில் நான் வசிக்கிறேன். எனக்கு ஒரு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா மரவள்ளி, மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் பயிரெலாம் நான் பயிரிட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அதில் இன்னும் பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸு பெரிய ஒரு ஏக்கருக்கு அதுக்கான உழைப்புக்கு தகுந்த ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. ஸோ அதனால் புதுசாக நம்ம இந்த வருஷம் பப்பாளி போடுவோமேன்ற ஒரு புது முயற்சியாக தான் அதை எடுத்துருக்கிறேன். பட் கால்குலேஷன் போட்டு பார்த்தா ப்ராஃபிட்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பப்பாளி போட்டேன் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த பப்பாளி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மண்வாய் உகந்ததாக இருக்கும், எவ்வளோ உயரம் வளரும்? ஓகேண்ணா, ஒரு அருமையான கேள்வி தான். பப்பாளி செடியை நம்ம பார்க்கும்போது சாயில் நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று தான். பட் பப்பாளி செடிக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு செம்மண் சரளை மண் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் ஈரம் கட்டாது. காய்ச்சல் அதாவது தண்ணீர் வசதி இல்லாதவங்களுக்கு அது வந்து மழை பெய்யலை அப்படின்னா பட் அந்த கிராப் முழுமையாக நம்ம எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறது காரணமாக இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியான பகுதி தான். இது கம்மியான பகுதின்றதுனால நான் வந்து கருமண், நம்ம சாயல் வந்து கருமண் அப்படின்னா கருமண்ணையே நான் அதை சூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு டைம் நம்ம தண்ணி பாய்ச்சினா கூட பட் 1 வீக்குக்கு இது வந்து தாங்கும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா சரளை மண் செம்மண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை தண்ணி பாய்ச்சிறீங்க அப்படின்னா 2 or 3 days ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் தண்ணீர் வசதி கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமண் வந்து பெஸ்ட்டு. தண்ணீர் வசதி நிறையா இருக்குது அப்படின்னா மணல் பாங்கானது ப்ளஸ் சரளை மண், செம்மண் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரளை மண், செம்மண்லாம் பார்த்திங்கன்னா செடியுடைய குரோத் கம்மியாக இருக்கும். நமக்கு செடி குரோத் கம்மியாக இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா செடி அதிகம் வளர்ந்துருச்சு அப்படின்னா காய் இருக்கிற வரைக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து செடியுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும்னா அந்த மாதிரி. பட் நமக்கு நீர் வசதி எப்படி இருக்குது, தண்ணீர் வசதி எப்படி இருக்குன்ற பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி விட்டோம்னா பட் இந்த தண்ணியானது கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது, வளர்ச்சி கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சியாக தான் இருக்கும். இதே வந்து செம்மண்ணாக இருந்ததுன்னா செம்மண் கடுகுலாக இருந்தால் இல்லை 3/4 ஹைட் தான் உங்களுக்கு இருக்கும். இது கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். ஸோ வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில தெளிப்பான்களை வச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தி கொஞ்சம் அதிகமாக தான் வளருது. இது நான் இந்த பப்பாளி மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் பயிரிடுறதுக்கு எந்த காலநிலை வந்து உகந்ததாக இருக்கும்? ஓகே ஓகே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பயிரிடுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியாக கண்ணாக தான் நம்ம வாங்கி ஊன முடியும். ஸோ கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நர்சரியில் நம்ம அட்வான்ஸ் 45 days நம்ம எப்போ நம்ம ஊணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு 45 நாளைக்கு முன்னாடி புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு கிராப் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து 30 days ஒரு 40 நாள் வளர்ச்சி கூட நம்ம வச்சோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிக நாள் ஆச்சுன்னா செடி வேகமாக வளர ஆரம்பிக்கும். முடியும்னா கால சூழ்நிலைகள், அதாவது பயிரிடுறப்போ நமக்கு வானம் வந்து மோடமாக இருக்குது, வெயில் அதிகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா 20 to 30 நாள்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வெயிலில் அந்த தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா 30 நாள் செடி தான் நாங்கள் வச்சோம். பட் அந்தாண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா 40 நாள் செடி வச்சோம். பட் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டால் 30 நாளில் வைக்கக்கூடிய செடி வந்து குரோத் கம்மியாக இருக்குது, 45 to 50 நாள் ஆன செடி வந்து குரோத் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரகத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேடின்ற ஒரு வெரைட்டி தான் நாங்கள் வந்து பயிரிட்டுருக்கோம். இது வந்து முன்கூட்டியே 40 நாளைக்கு முன்னாடி சொன்னால் நர்சரியில் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கண் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜான் உயரத்துக்குள்ளே இருக்கணும். 1 ஜான் உயரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேக்கிங்கை நோண்டி உள்ளே வச்சு மண் மூடிட்டிங்கன்னா போதுமானது.
பயிருக்கு பயிர் இடைவெளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 7 அடி. ஸோ பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 7 அடி கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். பட் இது வந்து நீங்கள் 6 அடி அகலத்தை நீங்கள் சுருக்கும்போது இன்னும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு அகலம் படுத்துகிறோமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு வளரும். இப்போ அதுக்கு ரொம்ப அகலமாக பண்ணணும்னா நமக்கு ஈல்டு கம்மியாகும், ஏரியா குறைய, கண்ணுடைய எண்ணிக்கை குறையினாலும் ஈல்டு. ஸோ 7க்கு 7ன்றது சரியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிராப் பண்ணணும் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்பாளி நர்சரி வச்ச உடனே நீங்கள் மிளகா மருந்து வந்து தூவி விடணும். மிளகா மருந்து கூடல தீவு விடலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எறும்பு வந்து தண்டை அரிச்சு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% இருக்கிற நர்சரி செடிகள்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வயல் மட்டும் முன்னாடி நட்டேன். பட் அது வந்து ஏன் அப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தண்டை சுற்றி பூரா எறும்பு இருந்தது. முதல் நாள் சாயந்தரம் ஊனிட்டு வரோம், அடுத்த நாள் காலையில் தண்டு ஒழிஞ்சு எல்லாம் கீழே விழுந்துருந்தது. ஸோ அப்போ நாம் என்ன அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா மிளகாய் மருந்துன்றதை பிஎஸ்எல் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த பவுடர் வந்து நைட்டு எப்போ ஊன்னாலும் அது இமீடியட்டாக அந்த வேலையை செஞ்சிடணும். அடுத்து 3 to 4 days கழித்து சிஓசி குமிசில், குமிசில் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் வளர்ச்சிக்கானது. சிஓசின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேர் பக்கத்தில் ஏதாவது வைரஸ் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி ஒவ்வாமையான நுண்ணுயிரிகள் இருக்குதுன்னு அதை அழிக்கிறதுக்கானது. இதை ரெண்டும் கலந்து கம்பல்சரி ஒரு 3 days ஊற்றினா தான் அந்த செடியை நீங்கள் காப்பாற்றவே முடியும். இல்லைன்னா அது நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான செடியாக உங்களுக்கு வளராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து மைக்ரோ ஃபுட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லேண்டில் கொடுத்தாலும் இலை தெளிப்பான் வழியை நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் ஸோ அந்த பிளான்ட் வந்து சரியாக கொண்டோம். இப்போ பப்பாளியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சத்து என்ன தேவை அப்படின்னா ஜிங்க், ஃபெரஸு, போரான் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தேவை. காய் பிடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காய் வந்து ஷைனிங் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த பப்பாளி செடியில் நீங்கள் விளைநிலத்தில் ஊனியதுலேருந்து எந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்திக்கிறீங்க? ஓகே, இந்த பப்பாளி செடியை நம்ம நாட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை குழந்தைய பார்க்கப்படி பார்த்தா மட்டும்தான் இதில் அதிகப்படியான லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ பச்சை குழந்தைய கூட ஒரு 2 நாள் கவனிக்கலைன்னா அது இருக்கும். பட் ஆனால் பப்பாளி செடியை ஃபஸ்ட்டு 1 மாதம் வரைக்கும் டெய்லி பராமரிப்பும் கவனிப்பும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செடி வந்து லாஸ் இல்லாமல் கொண்டு விடும். அதாவது 1000 செடி ஊன்றுறீங்க அப்படின்னால் 1000 செடி உங்களால் பிழை இல்லாமல் கொண்டு விட்டு வர முடியும். இல்லைன்னா 1000 வந்து ஒரு 300 செடியாவது உங்களுக்கு பழைய போயிடும். ஊன்னனால போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிஓசி குமிசில் இதெல்லாம் நம்ம 3rd day கொடுத்துடணும். தென் வந்து ஈரப்பதம் அதிகமானாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டலுகள் நோய் வரும். நீங்கள் செடி வைக்கும் போதே செடியுடைய தண்டில் மண் வந்து நம்ம பூமியுடைய நம்ம எந்த நிலத்தில் வைக்கிறோமோ அந்த நிலத்து மண் வந்து படாத அளவுக்கு நீங்கள் வைக்கணும். ஸோ நம்மளுடைய மண் வந்து நம்ம தோட்டத்தினுடைய மண் வந்து அந்த தண்டில் போட்டுங்கன்னா அந்த செடி வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அது எந்த மண்ணில் வளர்ந்ததோ அந்த மண்ணிலேயே தண்டு முத்துற வரைக்கும் அந்த மண்ணிலே வளரணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாற்று வைக்கிறதுல அது கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு தண்ணி அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா தண்டழுகள் நோய் வரும். தண்ணின்றது கம்மியானாலும் வாடும், கொஞ்சம் அதிகமாக போச்சுனாலும் அழுகல் நோய் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகும்போது இலை அப்படியே வெளிர் பச்சையாக மாறும். க்ரீனிஸாக இருந்து வெளிர் பச்சையாக மாறும். அப்போ அந்த நியூட்ரியன்ட் நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைக்கருகல் நோய் அப்படின்றது உங்களுக்கு அதில் வரும். இலை புள்ளி நோய் இதெல்லாம் உங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து நாங்கள் பயோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இருக்குது. உங்களுக்கு கெமிக்கல்ஸ் மருந்தும் நம்ம அடிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் விளைநிலத்துக்கு என்ன பயன்படுத்துகிறீங்க? ஸோ எங்களுடைய விளைநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிச்சரோஃபமிஸ்ன்னு சொல்லியது ஒரு செட் ஆஃப் பயோ கல்ச்சர் இருக்குது, அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். காய் பெருசாகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த மாவு பூச்சி தொலை அதிகமாக இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் ஒரு செடியில் இருக்கும்போதே எங்கெங்கெல்லாம் போடுதோ கை ஸ்ப்ரே, சும்மா 1 லிட்டர் பாட்டிலில் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணவா இருந்தால் அங்கங்கே நீ அடிச்சிட்டீங்கன்னா இது பெருசாக நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு இடம் 2 இடம் தானே இருக்குன்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னால் அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். மாவு பூச்சது இல்லை கூட மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த பப்பாளி செடிகளுக்கு இயற்கையான முறையில் ஏதாவது மருந்து தெளிப்பு பயன்படுத்துகிறீங்களா? கண்டிப்பாக நான் பயன்படுத்துகிறேன். இதில் வந்து நான் வந்து நிறையா நுண்ணுயிரிகள் டெவலப் பண்ணி மதர் கல்ச்சராக வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 போட்டிருக்கிறது உங்களுக்கு அசோஸ் பேரிலாம் பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, தென் வந்து பார்த்திங்கன்னா சூடாமோனாஸ், விருடி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா நுண்ணுயிரிகள் இருக்குது. ஜிங்கு, ஃபெரஸு, எல்லாத்துக்குமே நுண்ணுயிரிகள் பயிர்களுக்கு எடுத்து தரத்துக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது. நம்ம நிலத்தில் ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலுமே கூட அது பிளான்ட் வேர்களுக்கு ஈஸியாக கிடைக்க செய்கிறதுக்கு ஈஸி டைஜஸ்பிலிட்டி மெத்தடில் அந்த சத்துக்களை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் கேனில் மதர் கல்ச்சர் நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இந்த மதர் கல்ச்சரில் இருந்து 1 லிட்டர் எடுத்து நீங்கள் 100 லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் அதை 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஏக்கருக்கு 40 லிட்டர் வீதம் நீங்கள் 15 நாளைக்கு விட்டோம்னா தரை வழியாக கொடுப்பீங்களா இல்லை வந்து இலை வழியாக கொடுப்போம்? தரை வழியாகவே நாங்கள் கொடுத்துருவோம், ட்ரிப் எரிகேஷன் மூலமாக கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு உர செலவு அப்படின்றது ஒரு 20-30% பண்ணினாலே போதுமானது. அந்த இது பயன்படுத்தும் பொழுது எந்த மாதிரி நோய்கள்லாம் கட்டுப்படுத்தலாம்? இது கண்டிப்பாக வேர்வைகள் நோய்க்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பொலபொலப்பு அதிகமாகும், மண்ணுக்குள்ளே காற்றோட்ட வசதி அதிகமாகும், மண் புழு அதிகமாகும். அது இல்லாமல் நியூட்ரியண்ட்டை வேகமாக செடிகளுக்கு எடுத்துதலும் இந்த செடிக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். வைரஸ் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி வைரஸ் நோய்கள் இல்லாமல் இதுவரைக்கும் என்னுடைய செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியில் வைரஸ் பிரச்சனை அப்படிம்பாங்க. வைரஸ் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் செடியை வந்து தாஸ்டிகமாக எதிர்ப்பு சக்தியாக நான் கொண்டுட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோ மெத்தடு தான் அதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிறேன். பப்பாளி பழத்தை வந்து எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? வெரி குட். இப்போ பப்பாளிக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வியாபாரிகள் இருக்காங்க. அதில் நம்ம யாரையும் ஒரு நபரையும் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபினான்ஷியலாக நமக்கு தெரிஞ்ச நபராக இருக்கணும். அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி, அதாவது எப்படி பணம் கொடுக்குறாங்க வாங்குற முன்கூட்டியே நம்ம தீர்மானித்து, பட் அவங்ககிட்ட நம்ம கொடுக்கும்போது பட் அவங்க நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இல்லை மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் அவங்களே நமக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களே வந்து பப்பாளி எந்தெந்த பழம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு போய் கோயம்புத்தூர், கோயம்பேடு, சென்னை இந்த மாதிரி நியர்பை ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே டிஸ்போஸ் பண்ணி நமக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. இப்போ நல்ல ஒரு மகசூல் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து எத்தனை பப்பாளி காய்? ஓகே, இது ரெட் லேடி அப்படின்ற ஒரு இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 150 காய் காய்க்கும்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. 150-200 காய் காய்க்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு 100 காய் காய்ச்சினா கூட ஒரு காய் வந்து ஒரு 1.5 கிலோ ரேஞ்ச் வருது அப்படின்னா கூட நமக்கு ஒரு செடியே பார்த்தீங்கன்னா 150 ரூபா 150 கிலோ உங்களுக்கு வரும். 100 கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு செடிக்கு ஆவரேஜ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் வச்சுட்டுனா 500 ரூபா ஒரு செடி ஒர்த்து. ஆக்சுவலாக அவருடைய ஆயுள் காலத்தை 500 ரூபா, இது கம்மிபட்சது. இப்போ இந்த உடம்புலாம் பார்த்திங்கன்னா மழையினால் பார்த்திங்கன்னா எல்லாம் பாதி பதிமாச்சு. இன்றைக்கே ரேட் வந்து கிலோ 15 ரூபாய்க்கு மேலே போகுது. நம்மளது இன்னும் அறுக்க ஆரம்பிக்கல. அறுக்க ஆரம்பிக்கும் போது மேபி 20 ரூபா வந்துடும் எதிர்பார்க்குறோம். அப்போ 5 ரூபாய் கிலோவுக்கு போடும்போதே ஒரு மரம் 500 ரூபாய் அப்படின்ற பட்சத்தில், இதே 20 ரூபாய் அப்படின்றப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதிகப்படியான லாபம் நமக்கு கிடைக்கும். அப்போ 2000 ரூபாய்க்கு நமக்கு ஆவரேஜ் எல்லா நேரமும் நமக்கு அது கிடைச்சிடாது, பட் ஆவரேஜ் ரேட்டுன்றது இந்த வருஷம் 10 ரூபாய் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு மரம் 1000 ரூபாய்க்கு இந்த வருஷம் நமக்கு ஆகும். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3000 செடி இருக்குது. ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய விளைநிலத்தில் புதியதாக இந்த பப்பாளி செடியை வந்து பயிரிடணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான அறிவுரைகள் தர விரும்புகிறீங்க? ஓகே, ஒரு அருமையான க்வெஸ்சன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பப்பாளி போடணும்னு ஆசை உள்ளவர்கள் நல்ல விளை நிறத்தை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும், அதை முன்கூட்டியே பக்குவப்படுத்தணும் ஃபஸ்ட் விஷயம். தென் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதைகள் உள்ள பேக்கிங் வந்து இந்த சரியான ஒரு நர்சரியில் கொடுத்து நம்ம அதை எடுக்கணும். கலப்பில்லாத செடியாக கொண்டுட்டு வரணும். குழந்தைய மாதிரி பராமரிக்கக்கூடிய மனப்பக்கம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த பயிர் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகள் இது எல்லாமே செய்தாலுமே கூட சூழ்நிலைகள் ஒத்து வரும்போது மிகப்பெரிய லாபத்தை பப்பாளியில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். மற்ற பயிர் 5 வருடங்கள் நீங்கள் பாடுபட்டு என்ன எடுக்க முடியுமோ அதை நீங்கள் 2 வருடத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் 5 ரூபாய்க்கு விற்றா கூட நல்லா லாபம் தான். ஆனால் இன்றைக்கி இன்றைய சூழ்நிலை 15 ரூபாய்க்கு விற்கிது, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை 20 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிது. அப்படின்றப்ப நல்லா லாபகரமான ஒரு பயிர் தான் இது. ஆனால் பப்பாளியை துணிச்சலாக பயிர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் ஒத்து வந்ததுனால் இது ஒரு மிகச்சிறந்த பயிர் இது.